ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1992 அச்சிடப்பட்ட 1 ரூபாய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 4.85 கிராம் எடையுள்ள இந்த நாணயத்தின் ஹைதராபாத் மின்டின் இப்போதைய விலை யூஎன்சி கண்டிஷனில் இப்போதைய விலை 150 ரூபாய். 1969 அச்சிடப்பட்ட இந்த 1 பைசா அலுமினியம் நாணயம் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 0.75 கிராம், சதுர வடிவமானது, ஸ்கேர்ஸு, 3 மின்ட் பாம்பே, கொல்கத்தா, ஹைதராபாத் 3 மின்ட்டும் ஒரே விலை தான். இந்த நாணயத்தினுடைய இப்போதைய விலை எக்ஸப்ட் கண்டிஷன் இப்போதைய விலை 30 ரூபாய். 1977 அச்சிடப்பட்ட 1 ரூபாய் 8 கிராம் இடையில இந்த டப்பு நாணயம், இந்த நாணயத்தினுடைய வெயிட் 8 கிராம், அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 28 mm உள்ள இந்த காப்பர் நிக்கல் நாணயத்தின் இந்த நாணயம் சிங்கிள் மின்ட் காயின், மும்பை மின்ட்ல மட்டும்தான் அச்சிட்டாங்க. இந்த நாணயத்தின் யூஎன்சி கண்டிஷனில் யூஎன்சியில் இப்போதைய விலை 50 ரூபாய். 1944 கிங் ஜார்ஜ் 6 பதவிக்காலத்தில் அச்சிடப்பட்ட இந்த 2 அனாஸ், இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா நிக்கல் பிராஸ், வெயிட் 5.74 கிராம், சைஸ் 25.3 mm உள்ள இந்த நாணயத்தின் பாம்பே மின்ட்டின் யூஎன்சி கண்டிஷனில் பாம்பே மின்ட்டின் இப்போதைய விலை 300 ரூபாய். 1990 அச்சிடப்பட்ட 1 ரூபாய் நாணயம் ICDS காப்பர் நிக்கல், 6.5 கிராம் எடையுள்ள இந்த நாணயத்தின் பாம்பே மின்ட் மின்டில் எக்ஸப்ட் கண்டிஷனில் இப்போதைய விலை 50 ரூபாய். இந்த 5 ரூபாய் நோட்டு, இந்த நோட்டை பார்த்தீங்கன்னா இந்த வெளியிடப்பட்ட வருடங்கள் 1967 வரைக்கும், 1999 இந்த நோட்டை வெளியிட்டாங்க. அவருடைய பிறந்த வருடத்தை சிறப்பிக்கும் விதமாக இந்த 5 ரூபாய் நோட்டை வெளியிட்டாங்க. அவருடைய சிக்னேச்சர் கீழே போடப்பட்டிருக்கும். அவர் கவர்னராக இருந்தப்போ இந்த 5 ரூபாய் நோட்டு வெளியிட்டாங்க. இந்த 25 பைசா நாணயங்களை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நாணயங்களை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இதில் சில வித்தியாசங்கள் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறது முன்னால் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாணயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நாணயம் 1957 வரைக்கும் அச்சடிக்கப்பட்ட நிக்கல் மெட்டலில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். இந்த நாணயம் 1972-80 வரைக்கும் காப்பர் நிக்கல் அச்சடிக்கப்பட்ட 25 பைசா நாணயம். இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட் வச்சு பாருங்கள், காப்பர் நிக்கலில் ஒட்டாது, அதே மேக்னெட்டை நிக்கலில் வச்சு பாருங்கள் ஒட்டும். ஏன் இந்த வித்தியாசத்தை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் நிக்கலை விட நிக்கலுடைய விலை அதிகம். 1994 வெளியிடப்பட்ட 2 ரூபாய் காப்பர் நிக்கல் 6 கிராம் அடியுள்ள இந்த நாணயம் இப்போதைய ஹைதராபாத்தின் எக்ஸப்ட் கண்டிஷனில் இந்த நாணயத்தின் இப்போதைய விலை 100 ரூபாய். மியூல் நாணயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாணயத்தை அச்சடிக்க வேண்டிய அந்த அச்சை தவறுதலாக வேறொரு நாணயத்தில் பயன்படுத்திடுவாங்க. தவறுதலாக ஒரு அச்சை இப்போ இந்த 2 ரூபாய் நாணயத்தை அச்சடிக்க வேண்டிய பிளான்செட் எடுத்து அடுத்த 1 ரூபாய் நாணயத்தில் அச்சடிக்கிறாங்க வச்சுக்கங்க, அது மியூல் நாணயம் ஆகிடும். அப்படின்னு ரிமூவ் நீங்கள் வச்சு பாருங்கள். அது ஓரம் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாகவும் அதில் சின்ன சின்னதாக இருக்கும். அதனுடைய அந்த டூத் ஃப்ளவர் தெரியுதவங்களுக்கு டாட் டாட் இருக்கும். மியூல் நாணயத்தின் போது பிளைனாக இருக்கும். அந்த நாணயம் ரொம்ப பிளைனாக இருக்கும், எந்த ஒரு டாட்டும் இருக்காது. இது ராதாபாய் நவரோஜி 5 ரூபா காப்பர் நிக்கல் காயினில் உள்ள மியூல் நாணயம். இது நார்மல் அந்த நாணயம் இதுதான் மியூல் நாணயம். இந்த நாணயம் மியூல் நாணயம். இது இப்போ 1982 அச்சிடப்பட்ட 9th ஏசியன் கேம்ஸ் 2 ரூபாய் காப்பர் நிக்கல் 8 கிராம் எடையுள்ள இந்த நாணயத்தின் மும்பை மின்ட்டின் யூஎன்சி கண்டிஷனின் யூஎன்சியில் பாம்பே மின்ட்டின் இப்போதைய விலை 100 ரூபாய். 1985 அச்சிடப்பட்ட 6 கிராம் காப்பர் நிக்கல் பெர்மிங்ஹாம் அதாவது லண்டன் மின்ட், 85 அந்த 5 எண்ணுக்கு கீழே ஹெச் மின்ட் மார்க்குள்ள இந்த நாணயத்தின் இப்போதைய விலை யூஎன்சியில் 50 ரூபாய். 1961 அச்சிடப்பட்ட இந்த 5 பைசே காப்பர் நிக்கல் 4 கிராம் எடையுள்ள இந்த நாணயத்தின் கொல்கத்தா மின்ட்டின் இப்போதைய விலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொல்கத்தா மின்ட்டில் யூஎன்சியில் இந்த நாணயத்தின் இப்போதைய விலை 50 ரூபாய்.